நீங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் கூப்பிட்டு நிறைய இந்த மாதிரி வந்து சானிடைசர்ஸ் அண்ட் முகக்கவசம் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணும் எல்லாருக்கும் போய் கொடுக்கணும் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கு? பிகாஸ் இது வந்து அவங்க மூலியமா கூட யூனோ சம் யாருக்காவது பாதிக்கப்பட்டா அது வந்து ஏன்னா ஃபேமிலி வந்து இப்போ கமல்ஹாசன் சார் கூப்பிடுறாரு நிறைய பேர் முன்னுக்கு வருவாங்க, பட் அவங்களுக்கு இது வந்து ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்கப்படுது சார்? பாதுகாப்பு கவசங்கள், பாதுகாப்பு கையுறைகள், முகக்கவசங்கள் இதெல்லாம் அத்தியாவசியம். நான் சொல்ல வருவது அது கூட இல்லாம எங்களுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு ஒரு அசட்டு தைரியத்தில் நடமாடிக்கொண்டிருப்பவர்களை மனமாற்றம் ஏற்படுத்த வேண்டும். நம்மளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க முடியாது, ஏன்னா இது சுதந்திர நாடு. அட் த சேம் டைம் நம்முடைய வாலண்டியர்ஸ் தொண்டர்கள் எல்லாருமே வெகு ஜாக்கிரதையாகவும் விவேகத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், அப்படித்தான் செயல்படணும். அதனால ஆபத்து எல்லாருக்கும் தான் இருக்கு, ஆனால் இப்ப சாலை விபத்துங்கிறது எல்லாருக்கும் நிகழக்கூடியதுதான். ஆனால் ஜாக்கிரதையாக சாலை விதிகளை நம்பி நடமாடுபவர்களுக்கு அது நிகழாது என்று நம்புவோமா? அது மாதிரிதான் இருக்கும். நன்றி. Mr. Ravi from News 18, can you please unmute? Yes, sir. Yes, sir. Yes, sir. Ah, வணக்கம் சார். இப்போ இந்த கொரோனா விஷயத்துல மத்திய மாநில அரசு ரெண்டு கவர்மெண்ட்டும் எதுல வந்து சறுக்குச்சுன்னு நினைக்கிறீங்க? இதுல எந்த எந்த இப்ப வந்து நம்ம உதவிகள் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட லாக்டவுன் பீரியட்ல உதவிகள் அதிகமா தேவைப்பட்டுச்சு. இப்போ ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிச்சு இப்ப மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், இப்ப பெட்ஸ், இந்த மாதிரியான சிக்கல்களை அதிகமா எதிர்கொண்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த இந்த இது மூலமா எதை மாதிரி இதை செஞ்சிட முடியும்? மத்திய மாநில அரசுகள் எதுல சறுக்குச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? மாதிரி ஒரு கொள்ளை நோய் வந்திருப்பது, ஸ்பானிஷ் ஃப்ளூ என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு பேடமிக் பார்த்தது கிடையாது. ஆனால் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது எல்லா அரசுகளும் செய்யும் தவறுகளைத்தான் இந்த அரசுகளும் செய்திருக்கின்றன என்பதுதான் காரணம். சாவின் எண்ணிக்கையை அடக்கி வாசிப்பது அல்லது குறைத்து சொல்வது என்பது எல்லா நாட்டு தலைவர்களும் இதற்கு முன்னால் ஏற்பட்ட கொள்ளை நோய்களின் போது செய்த தவறுதான். இப்பொழுதும் நிகழ்ந்திருக்கின்றன. சரித்திரத்தை பார்த்து நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு ஒரு பேர் உதாரணம் இது. அந்த அளவுல சரிக்க இருக்கோம், கொஞ்சம் அவசரமாக செய்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு செய்திருக்கலாம். இப்பொழுது அதை பேரில் அர்த்தம் இல்லை, காரணம் அந்த அந்த எல்லையை கடந்து விட்டோம். நம்ம இப்ப நம்ம செய்யக்கூடியது என்னன்னு சென்னையை பொறுத்தவரையிலும் அது ரெட் ஜோனாவே இருக்கு. நாம் அரசு சொல்வது முழுமையாக ஏற்றுக்கொண்டால் கூட சென்னை இன்னும் விடுபடவில்லை என்பதுதான் அவர்களே ஒப்புக்கொள்ளும் உண்மை. ரெட் ஜோனுக்கு பச்சையாக மாற்றும் ஒரு தீர்வுக்கான முயற்சி தான் அது. இது வெல்ல வைக்க வேண்டியது தன்னார்வலர்களின் எண்ணிக்கையை பொறுத்தது, ஆர்வத்தை பொறுத்தது. அதை ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். இப்பொழுது ஏற்பட்ட தவறுகளை பற்றி பேசிக்கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. இனி மக்கள் திரளாக ஒன்று கூடி தங்கள் எண்ணத்தையும் தான் எதை நம்புகிறோம் என்பதையும் அரசுக்கு வலியுறுத்த வேண்டும். அது கோட்டையை நோக்கி பெரிய ஊர்வலமாக போவதை விட முக்கியமான ஒரு சேவையாக நான் இதை நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு டைரக்டா இது போய் சேரும். ஒரு அடையாள போராட்டமாக மாறாமல் இது ஒரு அர்த்தமுள்ள இயக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதனால்தான் இதில். Mr. Mugilan from NewsX, can you unmute yourself, sir? Yes, can you hear me now? Yeah, could you put him on my screen? Yeah, I will just mute, sir. Only both. Poravati Mari, can you put him on a bigger... Mr. Mugilan? Yeah, can you hear me, sir? Yes, I can hear you, but I can't see you. Go ahead. I'll answer the question. I can hear you. Yeah, sir, you held a meeting with a senior epidemiologist. You held a meeting
with the other state health ministers, sir, that there is an allegation and there is a stress from various health experts that we are not testing enough in the state, sir. Even though the Tamil Nadu state government says that they are testing on par with the other states, other leading states, how do you see it, sir? How do you see the government is faring here, sir? And do you think that the government is being transparent when it comes to revealing details? How do you see the Tamil Nadu government is faring, sir? Do you think that the Tamil Nadu state government is doing enough testing in the state, sir? No, I can answer that question because it is the kind of question that people should ask the media. But you are asking me, but I can tell you because but it should not be misconstrued that I am getting party mileage out of this. This is the fact that I am telling you. There is no transparency in what they are saying. We are not saying they smudge the numbers or anything like that, but there is no transparency. We are not able to clearly see the numbers because what they are indicating and what the actual on-the-street numbers that we are getting, because we have volunteers all around Tamil Nadu working. It is contrasting in numbers. Twice or thrice. We don't want to press the alarm button yet, but at the same time, as far as Chennai is concerned, we are trying to do our best because we're all said and done, we are a party, we are not the government. So we are limited by finance and people. But the passion and the will to do is more with the volunteers than the government. Yeah. Hi, sir. Good afternoon. Sorry. Sir, there are two questions. First one is ICMR has stated now that you don't have to do a negative test before discharging mild and asymptomatic patients. But we have seen in several cases that after 46 days or after 50 days, people start showing symptoms again. So, isn't it risky to send patients home without doing the negative test? Not only are people out also going to be infected if they are not cured, but people who are going back home are also worried and that will also impact their psychology. What do you think about that, sir? Yes, that is the reason why we spoke to experts and also to the health minister in Kerala, because they have a fantastic tracking system of patients who are supposed to be cured but have gone back, but they keep in constant touch with them to see whether they are all right or if anybody else is sick in the family. And they have made little adjustments towards, if not normalcy, at least towards precaution. For example, they knew that the influx of passengers would be more into Kerala by aircraft, which was not allowed before. Now they've opened up. So what they did is those taxis that they're going to that are going to pick up the passengers had glass partition. They'd readied it much in advance, almost 3 weeks before the actual opening up of airlines. So it's only the driver plus one more passenger is allowed in a taxi. These kind of regulations they have not totally flattened the crowd because unexpectedly 1.5 lakh people came by air, rail, and water. And that's an overload on Kerala, but they're still managing and still holding their flag high. And it is nothing to be ashamed of that we are lagging behind. We have great facilities as compared to Kerala. They developed it only after the flood and the Nipah virus. But they have really moved forward and were able to take on the challenge. We already have established centers in Tamil Nadu. We have to empower them and see that they function properly. So there is all the possibility of Tamil Nadu also getting the fame of flattening the curve. Next, Duraidas from Daily Dandi. Sir, kekuda sir, konjam unmute pannikonga sir, ungala Mr. Duraidas. Sir, kekuda sir. Hello.
ஹலோ சார், கேக்குதுங்க, சொல்லுங்க. சார், அதாவது நாமே தீரும் கொரோனா தடுக்க, கொரோனா பரவலை தடுக்க நாமே தீரும் சொல்றீங்க. இப்ப கேக்கல. ஹலோ, கேக்குதா சார்? ஹலோ, மைக் கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுங்க மிஸ்டர் துரைதா சார். ஹலோ சார், இந்த நமக்கு நாமே தீர்வு சொல்றீங்களா சார்? அதாவது கொரோனா பரவலை தடுக்க நாமே தீர்வு சொல்றீங்க. மத்திய மாநில அரசுகள் வந்து கொரோனா பரவலை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லையா? ரெண்டாவது, கொரோனா தடுப்பு பணியில வந்து மக்கள் நிதி மையத்தோட பணி எந்த வகையில இருக்கு சார்? அதாவதுங்க, அரசு செய்யும்னு பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு வழிங்க. ஆனா அரசுக்கு வந்து நீங்க ஈவன் நம்ம கேரள அரசை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டால் கூட அது அரசுக்கு மட்டுமே கிடைத்த வெற்றி இல்லைங்க. அங்க மக்களையும் அவர்கள் கைகோர்த்து கொண்டு சேர்த்து கொண்டு தன்னார்வலர்களையும் சேர்த்து கொண்டு பணிபுரிந்ததால் தான் இது சாத்தியப்பட்டது. அதையே தான் நீங்க சொல்லுறீங்க தவிர, இப்பொழுது நாம் அரசுகளை விமர்சிக்கும் நேரம் கடந்து விட்டதாகவே நான் நினைக்கிறேன். அதனால நாம் என்ன செய்ய முடியுமோ நாம தான் அதற்கு தீர்வாக முடியும் என்பது தானே தவிர, அரசுகளை பற்றிய விமர்சனங்களை நாம் தேர்தலின் போது சொல்லிக் கொள்ளலாம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது மனிதனுக்கு மனிதனான உதவி. அதுவும் சென்னை வாசிகள் என்னுடைய 65 வருடங்கள் என்னை பாதுகாத்தது இந்த சென்னை தான். இன்று அதை தாங்கி பிடிக்கும் பொறுப்பு எனக்கு வந்தது, அதற்கு தோள் கொடுக்கும் பொறுப்பு எனக்கு வந்தது. கடுமையாகவும் பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கிறவங்க 1000 பேர், 1,00,000 பேர் இருக்காங்க என்றும் நான் நம்புகிறேன். பாயல் மேகா ஃப்ரம் நியூஸ் 18 சார். சார், குட் ஆஃப்டர்நூன் சார். பாயல் மேகா ஹியர் ஃப்ரம் நியூஸ், ஃப்ரம் CNN நியூஸ் 18 சார். What we've also seen as far as corona and the fight against corona is concerned, that a lot of people are actually grappling with psychological issues. So how much is that is going to be a critical issue to battle, basically to make sure that at least the stigma around corona is tackled with? And secondly, like your initiative says that, you know, people, when they realize that the establishment is not doing anything, they want to take matters in their own hands. Are you in a way surprised, or are you kind of, what do you have to really say about the steps that the government really has taken? Because many say that they failed to take a strong stand on anything. I couldn't hear the last part, please. Are you surprised that the government has not taken a strong stand on anything, you know, against the center, etc.? Are you surprised with that? And do you think they should have done something else? I think, once again, it's very easy to say they could have done that, they could have done this. The only thing is, there's no precedent. The precedent for this is somewhere 100 years behind. And we are now technologically far ahead of the times from 1918 to now. So I think we are more empowered than those times. So I think we should make use of that. And yes, the governments, various state and the central government have made some mistakes. But now I think we'll have to pitch in, because it's our struggle towards good health, and we should pitch in, and the government should humbly become the partners with the people. And that's all is our plea to the government, if at all. And I think that will be the wisest thing for any government to do. And that is why I spoke to neighboring states, I spoke to people who are actually handling this pandemic in Orissa and Kerala, and also other states. Even Karnataka has fared well compared to Tamil Nadu. And it is nothing, it's party agnostic. So I'm talking about which party did well and which party didn't. We have basically failed in some states and most states, and succeeded in some states. So irrespective of what party affiliation the state has, I think we should take good lessons from them, and that is what we have done. I think citizen engagement is very essential in a situation like that. So we should encourage both the government and the people to become partners.